இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற இறைவார்த்தை திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஆறு எட்டு என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேமித்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா திருப்பாடலின் திருப்பாடல் ஆசிரியரின் இந்த வார்த்தைகள் நமக்கு எதை உணர்த்துகிறது நம் கடவுள் நம் தந்தையாகிய கடவுள் நம்மை படைத்த நம் கடவுள் நம் மீது எவ்வளவாய் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை காட்டுகிறது திருப்பாடல்கள் ஐம்பத்தி மூன்று இரண்டு சொல்கிறது கடவுள் நின்று மானிடரை உற்று நோக்குகிறார் மதிநுட்பமுள்ளவர் கடவுளை நாடுபவர் எவராவது உண்டோ என்று பார்க்கிறார் விண்ணிலிருந்து ஆண்டவர் யாரை தேடுகிறார் யாரை உற்று நோக்குகிறார் யாரெல்லாம் அவரை நாடுகிறார்களோ அவர்களை அவர் உற்று நோக்குகிறார் அப்படியானால் யாருடைய கண்ணீரை அவர் உற்று நோக்குவார் யாருடைய கண்ணீரை தனது தொற்பையில் அவர் சேமித்து வைப்பார் தன்னை நோக்கி வருகிறவர்களுடைய தன்னை நாடி வருகிறவர்களுடைய கண்ணீரை அவர் காண்பார் இந்த ஊரிடம் சென்று இந்த உலகத்தில் உள்ளவர்களிடம் சென்று நமது கவலைகளை கொட்டுகிற பொழுது நமது கண்ணீர்களை சிந்துகிற பொழுது அந்த கண்ணீர் ஆண்டவரை சென்று அடையாது ஆண்டவரை தேடி சென்று அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் நமது கவலைகளை கொட்டுகிற பொழுது நமது கண்ணீர்களை அவரிடம் சிந்துகிற பொழுது அது அவரை சென்றடையும் அவற்றை அவர் தன் தோற்பையில் சேமித்து வைக்கிறார் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழு இவ்வாறாய் சொல்லுகிறது பிறகு ஏலி மனநிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று யார் இந்த பெண் அண்ணா என்கிற பெண் குழந்தை பேறு இல்லாமல் மிகுந்த அவமானத்திற்கு உட்பட்டு இறுதியாய் ஆண்டவருடைய ஆலயத்தை தேடிச் சென்று அந்த வாசற்படியிலே விழுந்து காலை பொழுதிலே கண்ணீரோடு அழுத அந்த பெண்தான் இவள் இந்த பெண்ணிற்குத்தான் சொல்ல படுகிறது நீ மன நிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று என்ன நிகழ்ந்தது அந்த பெண் கேட்டபடியாய் ஒரு ஆண்மகவை கொடுத்த கடவுள் அதற்கு மேலுமாய் ஐந்து குழந்தைகளை அந்த பெண்ணிற்கு கொடுத்தார் ஆகவே தான் பவுலடியார் சொல்லுகிறார் பேசியர் மூன்று இருபதில் நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக செய்ய வல்லவருமான கடவுள் என்று சொல்லி ஆகவே நாம் அவரை நாடிச் செல்லுகிற பொழுது அவரை தேடிச் செல்லுகிற பொழுது அவர் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே செய்வார் என்று பவுரடியார் சொல்லுகிறார் நம் ஆண்டவர் மத்தையோ அறுபத்தி மத்தையும் ஆறு முப்பத்தி மூன்றில் சொல்வதையும் பாருங்கள் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆகவே அவரை தேடுகிற பொழுது அவரை நாடுகிற பொழுது அவருக்கு ஏற்புடையவற்றை நாம் நாடுகிற பொழுது நாம் கேட்பது மாத்திரமல்ல நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார் God bless you.